இடத்திலே சுட வேண்டிய அளவுக்கு நான் என்ன தப்பு செய்தேன்? நீ நம்பினவங்களை ஏமாத்தின துரோகி, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற அயோக்கிய, ஊரார் சொத்தை உன் சொத்து சொல்லி பெருமை அடைகிறவன். நான் யாருக்கு துரோகம் செய்தேன், யார் சொத்துக்கு ஆசைப்பட்டேன்? எங்க சொத்துக்கு? எங்க குடும்பத்துக்கு சொந்தமான தங்க வாழை எங்க அப்பா கிட்ட அபகரிச்சிட்டேன். என்னப்பா சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. யார் உங்க அப்பா? நாகலிங்கம். நாகலிங்கமா? அவரேதான். அந்த இரக்கமில்லாத பாவியோட மகனா நீ? மூடுவாயே! எங்க அப்பா பத்தி தப்பா பேசின சுட்டு புசக்கிடுவேன். நெல்லு கீதா, எந்த துப்பாக்கியும் என் நெஞ்சில குமரிட்டு இருக்கிற உண்மைகளை சாகடிக்க முடியாது. உங்க அப்பா கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு வந்தேன்னு சொன்னிய கத்தி, அது எங்க பரம்பரை சொத்து. ராஜு, அந்த கத்திய எங்க அப்பா மியூசியத்துக்கு நன்கூட கொடுத்தார். அதுக்காக அவங்க கொடுத்த சர்டிபிகேட் எங்கிட்ட இருக்கு. அந்த கத்தியில இருக்கிற புதையல் ரகசியத்துக்காக அந்த கத்திய நாகலிங்கம் மியூசியத்துல இருந்து திருடிக்கிட்டு போயிட்டான். எங்கிட்ட இருக்கிற இன்னொரு கத்தி அவனுக்கு கிடைச்சாதான் அவருக்கு புதையல் ரகசியம் முழுசா கிடைக்கும். அதுக்காக என் பிள்ளைய பணையமா வச்சு அந்த கத்திய திரிசூலமலை அடிவாரத்துக்கு கொண்டு வர சொன்னான். நானும் எங்கிட்ட இருந்த கத்தி எடுத்து தங்க போனேன். ஆனா அங்க அவனும் இல்ல, என் பிள்ளையும் இல்ல. திரிசூலமலை அடிவாரத்துல நான் திருடின கார்ல இருந்த குழந்தை வேற யாரும் இல்லப்பா, நீதான். என் வீடு, என் அப்பா, என் தங்கச்சி, என் அம்மா. மகனை இழந்த ஏக்கம் என் மனைவியை பைத்தியமாக்கி என்ன நடப்பிடமாக்கி என் குடும்பத்துல நிம்மதியே இல்லாம செஞ்சிருச்சு. இவ்வளவு குடும்பங்களை செய்ததுக்கு பிறகும் அந்த கத்தி உங்க குடும்ப சொத்துன்னு சொல்லி ஒன்னு இங்க அனுப்பி இருக்கானே, இதை என்னால எப்படி தாங்க முடியும்? நான் சொல்றது இன்னும் நீ நம்பலன்னா, அந்த கத்தி எங்க சொத்து தான் நிரூபிக்க என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. பாசங்கிற பாகினத்தை வச்சு ஒரு கூட்டம் என்னை பயன்படுத்திருச்சு. என் கையாலேயே என் ரத்தத்தை சிந்த வச்சுட்டாங்க. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. கீதா, அப்பா கிட்ட சொல்லி மன்னிக்க சொல்லு. நான் இப்போவே உங்க குடும்ப சொத்தை மீட்டிக்கிட்டு வருவேன். வரும்போது உன் அண்ணனும் கூட வருவான். போகாதப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதப்பா. போயாகணும். உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்கு துரோகம் செஞ்ச பழி வாங்கறதுக்காகவும் நான் போயாகணும். சீக்கிரம் வந்துடுப்பா. நான் புறப்படு. புறேம்மா. பாத்துக்கோ. ராஜு, இத பார். ராஜு, அவர் போயிட்டாருப்பா. எங்க போனா? அண்ணனையும் நாம பறிகொடுத்த அந்த கத்தியையும் மீட்டுட்டு வருவேன்னு வைராக்கியத்தோட போயிருக்காருப்பா. நிச்சயமா வந்துருவாரு. ராஜசேகர் உங்க அப்பாவா? சொந்த அப்பா கிட்டே கொள்ளடிக்க போனேன், பெத்த தாய் கிட்டேயே புள்ள வேஷம் போட்டேன், கூட பிறந்த தங்கச்சியை கைதியமா நடத்துறேன். இதெல்லாம் நினைச்சா அனிதா என்னையும் நாம இருக்கிறேன். இது உங்களை அறியாமலே நீங்க செஞ்ச தவறு. ராஜு, ஒரு விஷயம். என்ன? ஜானி தங்க வாழை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது. இப்ப எங்க இருக்குது? நான் அந்த வாழை எடுத்துக்கிட்டு உங்க வளப்பு தகப்பனார் கிட்ட போனேன். அவருக்கு அது நாகலிங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க இஷ்டமே இல்ல. உடனே அதுக்கு ஒரு டூப்ளிகேட் செஞ்சு ஜானி மூலமா அவனுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அனிதா, வெரி குட். நீ ரொம்ப நல்லா காரியம் பண்ண. இப்ப நான் சொல்றபடி செய். வாட்? அந்த கத்தி உங்ககிட்ட இருக்கு? அந்த தங்க கத்தி இப்ப எங்கிட்ட தான் இருக்கு. ஒரு 5000 10000 கொடுத்து அனுப்புறேன். நீ அந்த கத்தியை கொடுத்து அனுப்பிடு. 5000 10000 அந்த கத்திக்க வேலை போட்டுக்கலாம். ஆனா அதுல எழுதி இருக்குதே புதையல் ரகசியம், அதுக்கு என்ன வேலை போட்டுக்கலாம்? ஓஹோ, நான் கத்திக்கு தான் வேலை போட்டேன், உனக்கு வேலை போடல. எவ்வளவு கேக்குற நீயே சொல்ல. இத பாரு, 25% நீ கொடுத்தா நான் சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருப்பேன். என்ன சொல்ற? 25%? ஓகே, டபுள் ஓகே. வெரி குட். ஜாதி திருடங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஆல் ரைட், இன்னும் 2 மணி நேரத்துல உங்ககிட்ட இருக்கிற கத்தி எடுத்துக்கிட்டு குன்றத்தூர் மலைக்கு வா. நாங்க உனக்கா காத்துட்டு இருப்பேன். ஜாக்கிரதை, நீ தனியா தான் வரணும். சக்சஸ், சக்சஸ். நீ கொண்டு வந்தது உண்மையான கத்தி தான். எனக்கு புதையல் கிடைக்க போறது நிச்சயம். உலக கோட்டீஸ்வரன்கள்லயே நானும் ஒரு கோட்டீஸ்வரன்.
அதுல நாலு ஒரு பங்கு என்னுடையது. அத மறந்துடாத. நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன். நம்ம ரெண்டு பேரும் உடனடியா போகணும். கொஞ்சம் என் கத்தி எங்கிட்ட கொடுத்துருப்பா? நீ ரொம்ப சந்தேக பெருவழிப்பா. என்ன தேடுற? என்னப்பா சாவிய காணா? இங்க இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.